ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம். நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது. ஏன்னா சித்தார்த்துக்கு முன்னாடி சாக்லேட் பாய் நடிச்சிருக்காரு, ஸோ இதில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சார் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறதுல கொஞ்சம் அவ்வளோ 18+ கண்டென்ட் கிடையாது, பட் பார்க்கலாம், நல்லா இருக்குது, மூவி நல்லா இருக்குது. சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா இன்டென்ஸாக பண்ணியிருக்காரு. காமெடி ரொம்ப நல்லா வந்துருக்கு. யோகி பாபு எல்லாருமே சூப்பர், மனுஷ்காந்த் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக. யோகி பாபு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஹீரோயின் திவ்யான்ஷா, ஷி வாஸ் ஆல்சோ குட். மியூசிக் கொஞ்சம் எனக்கு ஆவரேஜாக தெரிஞ்சது, பட் அதர்வைஸ் ஓகே. ஃபாஸ்ட்டாக கதை போகிறது, நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்குறதுக்கு நல்ல மசாலா என்டர்டைன்மெண்ட், நல்லா சூப்பராக இருந்தது. சூப்பராக ஓகோட்டாக இருக்குது, நல்லா டோட்டல் படமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது மூவி, அதான் ஃபுட்டு வாட்சபிள் மூவி, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கொண்டு போகிறேன் ஸ்க்ரீன் ப்ளே வேணா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இவ்வளோதான். மற்றபடி இருந்தது சித்தார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் படம் அப்புறம் இப்போ தான் ஒரு லைட்டாக கம்பேக் மாதிரி தெரியுது எனக்கு. அவர் ரோல் நல்லா இருந்தது, கோவப்படுறதும் அவர் ரொமான்ஸ் பண்ணுறதும் அவர் வந்து திட்டுறதும். இப்போ பணக்காரனாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம், நான் தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இல்லை, ஒரு பையன் வந்து எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரோல் சூப்பராக கொடுத்துருக்கேன். எல்லாமே அதான் கூட வாட்சபிள் மூவி, அந்த ஏழையாக இருந்து பணக்காரனாவோட எப்படி கொஞ்சம் போராடுறாரு ஒரு சென்னைக்கு வந்து, அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் அவ்வளோதான். படம் ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. படத்தில் என்ன இந்த லிவிங்காக இருக்கிறது ஒரு டிஃப்ரென்ஸாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பழைய படத்தெல்லாம் வந்து இந்த ஹீரோயினியை வந்து கடத்திரும் போய் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மாஃபியா கேங் மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இதுதான் திருநூல் அவர் சொல்லவே தேவை, அவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பேசிக்காக அவருடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுலேயும் அது இது கரெக்டாக தான் இருக்குது. பட் ஸ்டோரி அது வந்து ரொம்ப லேக் இல்லாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி, முன்னாடி ஒரு விக்ரம் படம் வந்திருக்கு இந்த மாதிரியே, பட் வந்து அதுலேருந்து இது டிஃப்ரெண்ட்டு. ரெண்டாவது வந்து காமெடி நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப சூவா புதுசு கிடையாது, பட் ஆனாலும் நல்ல இந்த பேக்கேஜிங் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கு, நல்லா பார்க்க ஒன் டைம் டெஃபினட்டாக பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு, பட் அப்படியே சொல்லுங்க செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு இடத்துல இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அளவு குட். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா லவ் ரொமான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவ்வளோவா இல்லை, பட் ஆனால் நல்லா இருக்கு. சித்தார்த் ரோல் நல்லா இருக்கு, நல்லா கட்டிருக்காங்க, பட் நல்லா இருக்கு படம். பார்க்கலாம், மேக்ஸிமம் எல்லா கண்டிப்பாக எடுத்துட்டாங்க, 20% எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி இருந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. மியூசிக் சூப்பர் இருக்கு. நான் நிரா நிரா சாங் ஆஃப்ட்டா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல வரும்னு நினைச்சேன் ஒரு சீன்ல, ஆனால் அது கடைசியில் கொண்டு போய் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் கூட்டாக மூவியாக முடிச்சிருக்கேன். லைட்டாக பார்த்த கதை மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் இது வித்தியாசமும் கூட முடிச்சிருக்காங்க, பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்தால் டவுட்டு தான் வரும், அதான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு கப்பிள்ஸாக வந்தா இல்லை பசங்களோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவோம், அவங்க பேக் ஸ்டோரி ஏதாவது கனெக்ட் ஆயிருந்தா என்ஜாய் பண்ணுவோம். அப்படிதான் நானும் நினச்சி வந்தேன், ஆனால் அப்படிதான் நானும் ட்ரைலர் நினச்சி வந்தேன், பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் சீன் தான் அந்த கார் சேசிங் மட்டும் தான் அப்படி இருக்கு, ஆனால் அது சிம்பிளாக இது அதை கரெக்டாக மூட்டை கட்டி வச்சுட்டு கிளைமேக்ஸில் வேற விதமாக முடிச்சிட்டாங்க. ஃபேமிலியோட டவுட் தான் ப்ரோ, அந்த ஒரு சாங்குக்காக தான் அந்த டவுட்டுன்னு சொல்கிறேன், மற்றபடி எதுவும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக விறுவிறுப்பாக போன மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது, மற்றபடி வேறு எதுவும் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, புது மியூசிக் டைரக்டர் அவர், உண்மையிலே அவர் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹீரோயினி மட்டும் தான் நடிச்சிருக்காங்க, ஏன்னா இந்த படத்தில் முக்காவாசி ஹீரோ ஹீரோயினி மட்டும் தான் கட்டுறாங்க. பையன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் பையன் லெவல்லாம் இல்லை, மற்றபடி நல்லா தான் இருக்குமெண்ட்டாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஒரு சில சீன்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸில் சின்ன பசங்க அவங்களாம் பார்த்தா கொஞ்சம் இதுவாகும், மற்றபடி நார்மலாக தான் இருக்குது. யோகி பாபு கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே இருக்காரு.